ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னென்னா, எங்கே வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. நான் அதுக்கு அலைஸ் ப்ளூவை ரெஃபர் பண்ணேன். அதை பற்றி நான் தனியாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க பிளேலிஸ்ட்டில் அலைஸ் ப்ளூன்னு கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இன்னொன்று, அலைஸ் ப்ளூவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க ப்ரோக்கரேஜ் டீட்டெயில்ஸ், எக்ஸ்போஷர்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் அவங்களுக்கு தெரியும், எக்ஸ்ட்ராடினரியான ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸாக இருப்பாங்க, ட்ரேடிங்கில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் அவங்களுக்கு தெரியும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், எந்த இடத்துல பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, எந்தெந்த ஸ்கிரிப்டுக்கு என்னென்ன மார்ஜின் தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக தெரியாது. ஸோ அதனால் இப்போ ஒரு 50,000 ரூபாய் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 2 லாட் 3 லாட் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஆர்டர் போகாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ரைஸை வந்து கேட்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இன்னும் ஈஸியாக அவங்களுக்கு அதை எப்படி செக் பண்ணலாம், எங்கே போய் நம்ம அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண அப்படிங்கறத நான் லைவ் கம்பாரிசனோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள டைரக்டா போகலாம். இப்போ நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியில எப்படி நீங்க மார்ஜினை கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். இப்போ நம்ம இங்க ஜஸ்ட் அலைஸ் ப்ளூ இந்தியா.com வெப்சைட்ல போயிட்டு செக் அவுட் லோயஸ்ட் மார்ஜின் கால்குலேட்டர் அப்படின் இருக்கு பாத்தீங்களா, இத கிளிக் பண்ணீங்க அப்படினாலே ஈக்விட்டி, கமாடிட்டி, ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ், பிராக்கெட் எல்லாத்துக்கும் எவ்வளவு எவ்வளவு மார்ஜின் அப்படிங்கறது ரொம்ப டீடைலா அவங்க கொடுத்திருப்பாங்க. இப்போ இதுல நீங்க பிரைஸ் எதுவுமே போடணும் அப்படிங்கிறது கிடையாது, உங்களுக்கு லாஸ்ட் ட்ரேடர் பிரைஸ் தான் இங்க அப்டேட் ஆயிருக்கும். ஸோ இங்கே பாருங்க, 20/12/2018. ஸோ அன்னைக்கு டேட்ல க்ளோசிங் ப்ரைஸை இவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் கமாடிட்டியில க்ரூட் ஆயில ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு லாட்டுக்கு எனக்கு கேரி பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவை, எம்ஐஎஸ்ல ட்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவை அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ நான் ஜஸ்ட்டு சர்ச்ல க்ரூட் ஆயில் அப்படின்னு டைப் பண்ணாலே எனக்கு ஒவ்வொரு கான்ட்ராக்ட் க்ரூட் ஆயிலுக்கும் க்ரூட் ஆயில் மினிக்கும் எவ்வளோ தேவை அப்படிங்கிறது டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ க்ரூட் ஆயிலுக்கு எனக்கு 3385 அப்படிங்கிற க்ளோசிங் ப்ரைஸில் கேரி பண்ணுறதுக்கு 58,222 ரூபாய் தேவை. அதே நான் இன்ட்ராடேல எம்ஐஎஸ்ல ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா 5,822 ரூபாய் தேவை. ஸோ இதை நான் வந்து எத்தனை, என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் நான் எத்தனை லாட் பை பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயில்டாக நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ க்ரூட் ஆயில நான் கால்குலேட்டரை கொடுத்து என்கிட்ட இருக்கிற கேஷ் அவைலபிள், இப்போ என்கிட்ட 1 லேக் இருக்கு அப்படின்னா, நான் 1 லேக் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு என்ன ப்ரைஸ், இப்போ நீங்க வந்து 3,390 ரூபாயில வாங்குறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க அந்த ப்ரைஸை என்டர் பண்ணி கால்குலேட் கொடுத்தீங்கன்னா கேரி பண்ணுறதுக்கு எத்தனை லாட் உங்களால் வாங்க முடியும் அப்படிங்கிறதும் வந்துடும். 1 லாட் நீங்கள் வாங்கலாம். ஏன்னா 1,58,222 ரூபாய் தேவை அப்படிங்கிறதுனால 1 லாட் வாங்கலாம். எம்ஐஎஸ் மார்ஜின் இன்ட்ராடேல பண்ணுறதுக்கு 17 லாட் நீங்கள் வாங்கலாம். ஸோ 1 லாட்டுக்கு 5,822 ரூபாய் இருந்தால் போதும். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள், இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 78,000 ரூபாய் இருக்கு, நான் வந்து இன்ட்ராடேல எத்தனை லாட் எடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு 13 லாட் அப்படிங்கிறது கரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் டைமே வேஸ்ட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் பை பண்ண போறீங்க 13 லாட்டு, எனக்கு இவ்வளோ இருந்தால் இவ்வளோ ஆர்டர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஆர்டர் போட்டு ஈஸியாக உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். அதே மாதிரி ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ், அதுக்கு ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸில் நீ இப்போ உங்களுக்கு என்ன வேணும், பேங்க் நிஃப்டி அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ கான்ட்ராக்டோடு வந்துடுது. இப்போ நீங்கள் 27th December கான்ட்ராக்ட் வேணும் அப்படின்னா 5,456 ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். என்கிட்ட வந்து 1 லேக் இருக்குது, எத்தனை லாட் பண்ணலாம் அப்படிங்கன்னா நீங்கள் 18 லாட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ், கமாடிட்டி, அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு ஸ்கிரிப்ட், இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து டாடா ஸ்டீல் பண்ண போகிறேன், இல்லை டிசிஎஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து டிசிஎஸ்க்கு நியூஸ் வந்திருக்கு, ட்ரெண்டு எனக்கு தெரியும், இது பாசிட்டிவாக தான் போகும், நான் இதெல்லாம் ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா டிசிஎஸ்ல நீங்கள் 27 December கான்ட்ராக்டை பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8,721 ரூபாய் இருந்தாலே போதும், 1 லாட்டை நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ எத்தனை எங்கிட்ட இருக்கிற மார்ஜினுக்கு எத்தனை லாட் பை பண்ணலாம், என்கிட்ட 1 லேக் இருக்குன்னா நீங்கள் 11 லாட் பை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உங்களால் ரொம்ப டெய்லர் மேட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக உங்களால் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்.
அதையும் நான் வந்து இப்போ லைவ் கம்பேரிஷனோட காட்டுறேன். இப்போ வந்து ரொம்ப நிறைய பேர் என்கிட்ட வந்து நான் ஜெரோவில் தான் ட்ரேட் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, ஸோ அலைஸ் ப்ளூவில் வந்து எனக்கு பெட்டர் சர்வீஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் இன்னுமே வந்து ஜெரோதாவோட கம்பேர் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து கமாடிட்டியில் க்ரூட் ஆயிலில் அலைஸ் ஜெரோதாவில் என்ன மார்ஜின் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ க்ரூட் ஆயிலில் எனக்கு கேரி பண்ணுறதுக்கு 58,222 ரூபாய் தேவை. எனக்கு எம்ஐஎஸ் நான் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு 29,111 ரூபாய் தேவை. அதே நீங்கள் இங்கே பார்த்தீங்க கமாடிட்டியில் க்ரூட் ஆயிலில் அலைஸ் ப்ளூவில் பார்த்தோம்னா நமக்கு 5,822 ரூபாய் இருந்தாலே போதும் நம்ம ஆர்டரை நம்ம பிளேஸ் பண்ணலாம். கூடுதலாக இங்கே இன்னொரு லைவ் கம்பேரிஷன், 1 லேக் இருந்தால் நீங்கள் எம்ஐஎஸில் 3 லாட்டு தான் பை பண்ண முடியும். ஆனால் அலைஸ் ப்ளூவில் நீங்கள் எம்ஐஎஸில் 17 லாட்டு பை செல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கே இந்த வீடியோ பார்த்தா தெரியும் எந்த கம்பெனியில் உங்களுக்கு ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் லைவாக காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு கூட பார்க்கலாம். ஸோ ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸில் பேங்க் நிஃப்டி, ஸோ நான் சர்ச் பண்ணுறேன் பேங்க் நிஃப்டி எவ்வளோ மார்ஜின் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். பாருங்க 27 டிசம்பருக்கு நான் எம்ஏஎஸ்ல கேரி பண்றதுக்கு எனக்கு 19,999 ரூபாய் தேவை. அதே நான் அலைஸ் ப்ளூல ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ்ல போய் பார்த்தேன் அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு ஜஸ்ட் நான் சர்ச் பண்ணாலே வந்துடும், 5,456 ரூபாய் இருந்தாலே எனக்கு எம்ஐஎஸ்ல இன்ட்ராடேல பண்ண முடியும். ஸோ நான் இதை கேல்குலேட் கூட பண்ணி பார்க்குறேன், ஒரு 1 லேக் இருந்தால் 18 லாட் என்னால் ஆர்டர் போட முடியும், இங்கே 1 லேக் இருந்தால் என்னால் 3 லாட் தான் பேங்க் நிஃப்டியில் ஆர்டர் போட முடியும். ஸோ இதை விட என்னங்க லைவ் கம்பேரிஷன் வேணும்? ஸோ அலைஸ் ப்ளூ இஸ் த பெஸ்ட் கம்பெனி எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிற நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன்ல, அதுக்கான லைவாக உங்களுக்கு ப்ரூஃபும் நான் காமிச்சிருக்கேன். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் பிராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டி. ஸோ பிராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டியில் நீங்கள் க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ நீங்கள் 3,390 ரூபாயில் பை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ 3,390 ரூபாயில் வாங்குறீங்க, கால்குலேட்டடான ரிஸ்க்கு 3,375 ரூபாயில் வைக்கிறீங்கன்னா எனக்கு ஒரு லாட்டுக்கு 1,853 ரூபாய் இருந்தாலே போதும் என்னால் பை பண்ண முடியும். அதுதான் பிராக்கெட் ஆர்டரில் இருக்கிற அட்வான்டேஜ். இதில் உங்களுக்கு சேஃபு, கவர் ஆர்டரோடு நீங்கள் போடும்போது உங்களுக்கு அது சேஃபு. ஸோ அப்போ நீங்கள் எக்ஸ்போஷர்ஸும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேங்க் நிஃப்டிக்கு பார்க்குறேன். ஸோ எம்சிஏ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிஃப்டி, ஸோ லாட் சைஸ் வந்து 50, ப்ரைஸ் வந்து ஒரு 27,250 ரூபாய் இருக்குது. நான் வந்து 27,200 ரூபாயில் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அப்படின்னா 50 பாயிண்ட் நான் ஸ்டாப் லாஸ் எடுக்கிறேன்னா எனக்கு 5,314 ரூபாய் இருந்தாலே போதும் பிராக்கெட் ஆர்டரில் என்னால் பேங்க் நிஃப்டி பண்ண முடியும். ஸோ இதுதான் அலைஸ் ப்ளூவில் இருக்கிற பெஸ்ட் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, நீங்கள் வச்சிருக்கிற மார்ஜினில் எத்தனை லாட்டு போகும் அப்படிங்கிறத ரொம்பலாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேணாம். இதில் ஜஸ்ட் போய் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தாலே உங்ககிட்ட இருக்கிற கேஷுக்கு எத்தனை லாட்டு போகும் அப்படிங்கிறத அக்யூரேட்டாக சொல்லும்போது உங்களால் இன்னும் ஈஸியாக ப்ரைஸை வந்து கேட்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க, நார்மலாக ரொம்ப கால்குலேட்டடான ரிஸ்கில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் கமாடிட்டிக்கு போயிடாதீங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு இது வந்து வேண்டாம், பட் எக்ஸ்ட்ரானரியாக ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி டெக்னிக்கலை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எக்ஸ்போஷர் தான் பிரச்சனை, எனக்கு வந்து நான் என்னால் ப்ரைஸை கேட்ச் பண்ண முடியல, மார்ஜின் எவ்வளோன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அது ப்ரைஸ் போயிடுது, நான் ஆர்டர் போட்டால் 2 லாட்டு போல ஜஸ்ட் 20 ரூபா 30 ரூபாய்க்கெல்லாம் ஆர்டர் ரிஜெக்ட் ஆகுது, இந்த மாதிரியான இஷ்யூஸோடு சில பேர் வந்து டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான டூலை யூஸ் பண்ணி மார்ஜினை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது அவங்களால இன்னுமே வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் லைவ் கம்பேரிசன் காமிச்சேன். ஸோ இந்த பத்தின சந்தேகங்கள் இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக தேவை அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க கருத்தை பகிர்ந்துக்கோங்க. ஸோ உங்களோட ஒவ்வொரு கருத்தும் தான் எனக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள், ஸோ நீங்க எப்படி அலைஸ் ப்ளூல ட்ரேட் பண்றது, ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மேற்கொண்டு தகவலுக்கு நீங்கள் என்னோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இன்னும் டீட்டெயில்டாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இதை பற்றி மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள், இன்னொரு வீடியோவில் கூட இன்னும் அட்வான்ஸ்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.